வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா நடைபெற்றது. இதில் 500-க்கும் மேற்பட்ட காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் மற்றும் மூலிகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இதில் வேலூர், திருவண்ணாமலை மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் வருகை தந்து அரங்குகள் அமைத்து விற்பனை செய்தனர். தொடர்ந்து வேளாண் குறித்த கருத்தரங்கும் நடைபெற்றது. காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இவ்விழாவில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வமுடன் பங்கேற்று பாரம்பரிய மற்றும் இயற்கை விளைபொருட்களை வாங்கிச் சென்றனர். இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான். இது ஏன்னா பார்க்கும்போது நானே சாதாரணமாக நினச்சிட்டு தான் உள்ளே வந்தேன். பார்த்தா இவ்வளோ ஜனம் வந்திருக்காங்க, இவ்வளோ இது இருக்குது, ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. இவ்வளோ காய்கறிங்கள்லாம் சேமித்து அந்த மரபு காய்கறி அந்த இதுவெல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 100 தக்காளி வகைங்க இருக்குதுங்க. இதில் இது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலையிலே வராமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. நிறைய இருக்குங்க, தக்காளியில் வெரைட்டி இருக்குது, கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. கத்திரிக்காயில் வந்து நிலாப்பிர கத்திரிக்காய்னு ஒன்று இருந்தது, அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே நிலாப்பிர மாதிரியே இருந்தது அந்த கத்திரிக்காய். வெண்டைக்காய் விதை கொடுத்துருக்காங்க, கஸ்தூரி வெண்டை விதைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதெல்லாம் விதைங்கள்லாம் வாங்கியிருக்கோம், எங்கள் பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நாங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் போட போகிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே மாநில அளவிலான திறந்தநிலை கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. கேத்தாக்குடியில் நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 200-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். வயதின் அடிப்படையில் 8 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன.